அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். தற்போது ஜோதிட தகவலில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, சிம்மம் என்பது நவகிரகங்களில் தலையாய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனுடைய ராசியாகும். மற்ற எல்லா கிரகத்திற்கும் இரண்டு வீடுகள் ஆதிபத்தியம் கொண்ட ராசிகள் உண்டு. ஆனால் சூரியனுக்கு மட்டும், சிம்ம ராசி மட்டுமே ஒரே ஒரு ராசி தான். சூரியனோட ராசியில் பிறந்ததுனால சிறப்பான உடலமைப்பானது இருக்கும். சிறு வயதில் மெல்லிய உடலமைப்பு இருந்து, அதாவது ஒல்லியாக இருந்து, வயது ஆக பெருத்த உடலமைப்பானது அமையும். நல்ல பேச்சாற்றல், வாக்காற்றல், உருண்ட முகம், அழகிய கண்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வீரம் தைரியம் கொண்டவராக இருப்பார்கள். மற்றவர்களை ஆட்டி வைக்கக்கூடியவருக்கு ஆற்றலும், உயர் பதவி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அஞ்சா நெஞ்சம் கொண்டவராக இருப்பது மட்டுமில்லாமல், மற்றவர்கள் மீது அன்பு பாசம் செலுத்தக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். அனைவரிடமும் அன்பாக நடப்பது மட்டுமில்லாமல், மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி விடுவார்கள். பொதுவாக மற்றவர்களுக்கு அடிமை ஆவதால் சில நேரங்களில் மற்றவர்களிடம் ஏமாறக்கூடிய அமைப்பு கூட ஏற்படலாம். சில இடையூறுகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு கெடுதி செய்தவர்களை விடமாட்டார்கள். மன வாழ்க்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது, மனவாழ்வில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கொண்டவராக இருப்பார்கள். சிம்ம ராசி என்பது சூரியனோட ராசியாகும். சூரியனோட ராசிக்கு ஏழாவது ராசி என்பது சனியோட ராசியாகும். சனிக்கு சூரியன் பகை, சூரியனுக்கு சனி பகை என்பதனால பெரும்பாலும் மனவாழ்வில் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டு குடும்பத்தை விட தனி குடும்பத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சியான வாழ்க்கையானது ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பூரிப்பு இருக்கும். சூரியனோட ராசியிலே பிறப்பதனால இவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் அனுகூலமான பலன்கள், அரசியல்வாதிகளுடைய நட்பு, வியாபாரத்தில் ஈடுபட்டால் கூட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பானது இவங்களுக்கு இருக்கும். பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, கலை இசை சம்பந்தப்பட்ட துறை, சங்கீதம், கவிதை, உணவு தானியங்கள் மூலமாக முன்னேறக்கூடிய அமைப்பு, மருந்து பொருட்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். உணவு வகைன்னு பார்த்தீங்கன்றால் கீரை வகை, நார் சத்து கொண்ட பொருட்கள், எண்ணெய் பொருட்கள் போன்ற வகைகள் மூலமாக சாதகமான பலன்களை அடைய முடியும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க யார் கூட பழகினா நட்பானது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், அவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குன்னு பார்த்தீங்கன்றால், பெரும்பாலும் சூரியனுக்கு நட்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேஷம் விருச்சிகத்தில் பிறந்தவங்க, செவ்வாயின் ராசியில் பிறந்தவங்க, அடுத்து கடகராசி சந்திரனின் ராசியில் பிறந்தவங்க, குருவின் ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு மீனத்தில் பிறந்தவங்க, சூரியனோட ராசியான சிம்மத்தில் பிறந்திருக்கனால சிம்ம ராசியில் பிறந்தவங்ககிட்ட பிறகுறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனை வழிபட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் விலகி சாதகமான பலன்களை அடைய முடியும். இதுவரை சிம்ம ராசியை பற்றி உங்களிடம் கூறினேன். இனி கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்தக்கூடிய அமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது, கூச்ச சுபாவம் கொண்டவராக இருப்பார்கள். இவர்களுடைய தோற்றத்தை வைத்து இவர்களை எடை போட்டு விட முடியாது. புதனின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதனால சிறப்பான ஞாபக சக்தி இருக்கும். நடுத்தரமான உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இயற்கையான அழகு, சிறப்பான கண் காது கொண்டவராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பு கொண்டவராக இருப்பார்கள். உலக விஷயங்களை அறிந்து கொள்வதில் விருப்பம் கொண்டவராக இருப்பார்கள். தான் அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு சொல்லி தருவதில் முன்னின்று செயல்படுவார்கள். யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு
மதிப்பு மரியாதை கொடுத்து பழகுவார்கள். பேச்சாற்றல் மிக மிக சிறப்பாக இருக்கும். பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும். அடுத்து இவருடைய மன வாழ்க்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது இன்பத் துன்பங்கள் கலந்ததாக இருக்கும். வாழ்க்கையில் பல்வேறு வகையில் படிப்படியாக முன்னுக்கு வந்து பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய யோகமும் இருக்கும். எடுத்த காரியத்தில் முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை பார்க்கின்ற பொழுது தாராளமான தன வரவு இருக்கும். பழைய பொருட்கள் போன்ற விஷயங்கள் மூலமாக கூட அதிகமான அனுகூலங்களை அடைவார்கள். புத்தகம் வாங்குவதில் அதிகம் பிரியம் கொண்டவராக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பெறுவதற்கான யோகமானது இவங்களுக்கு உண்டு. தொழிலமைப்புன்னு பார்க்கின்ற பொழுது கல்வித்துறை ஆசிரியர் பணி பேராசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பதிபகத்துறை அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எழுத்துத்துறை கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணிதத்துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டாகும். பெரும்பாலும் பார்த்திங்கென்றால் சமுதாயத்தில் கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பானது இவங்களுக்கு அதிகப்படியான அமைப்பானது உண்டு. ஏனென்றால் ராசியாதிபதியும் புதன் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் புதன் என்பதனால கல்வித்துறை இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகப்படியாக உதவிகரமாக இருக்கும். இவங்க எப்படிப்பட்ட உணவு வகைகள் சாப்பிட்டால் மிக மிக சிறப்பாக இருக்குன்னு பார்க்கின்ற பொழுது கீரை வகை பால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேரட் பீன்ஸ் போன்ற வகை உண்பது மிக மிக சிறப்பு. கன்னி ராசியில் பிறந்தவங்க யார் கூட நட்பு வைத்து கொண்டு பழகினால் நட்பானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்றால் பெரும்பாலும் புதனின் ராசின்னு சொல்லக்கூடிய கன்னியிலே பிறந்திருப்பதனால புதனின் மற்றொரு ராசியான மிதுனம் கன்னி ராசியிலே பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்றால் சுக்கரனோட ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் அடுத்து சனியோட ராசின்னு சொல்லக்கூடிய மகரம் கும்பம் ராசியில் பிறந்தவங்களுடைய பழகுவது மிக மிக சிறப்பு. விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை கன்னி ராசியில் பிறந்தவர்களை பற்றி உங்களிடம் விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.